தமிழறிவியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2020ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் 9/7/2020 ஆனி 25 வியாழக்கிழமை சதுர்த்தி திதி. பகல் 10:11 வரை பின்பு தேய்பிறை பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் பின்னிரவு 3:09 வரை பின்பு பூரட்டாதி. மரண யோகம் பின்னிரவு 3:09 வரை பின்பு சித்த யோகம். நேத்திரம் 2, ஜீவன் 1. சுப முயற்சிகளை தவிர்க்கவும். ராகு காலம் மதியம் 1:30 to 3 PM. இமகண்டம் காலை 6 to 7:30. குளிகன் காலை 9 to 10:30. சுபகோரைகள் காலை 9 to 11 PM. மதியம் 1 to 1:30. மாலை 4 to 6 PM. இரவு 8 to 9 PM. நேரங்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி நேர்களை, இனி தொடர்ந்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னர் நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போன்று மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பெண்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உத்தியோக ரீதியாக செல்லும் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்திலிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். தர்ம காரியங்களை செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணப்பரப்பு சுமாராக இருக்கும். உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். சிக்கனமாக செயல்பட்டால் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி லாபம் உண்டாகும். கடக ராசி அன்பர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதால் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்தால் பிரச்சனைகள் குறையும். எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். சுப காரியங்களை தவிர்க்கவும். பயணங்களில் கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டு தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிட்டும். பண பிரச்சனைகள் குறையும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி காணப்படும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் ஓரளவு அனுகூலம் இருக்கும். வராத கடன்கள் வசூலாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவிட நேரிடும். வாகனங்களால் வீண் விரியங்கள் ஏற்படும். பண பிரச்சனையிலிருந்து விடுபட சிக்கனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் உதவியால் கடன் பிரச்சனைகள் தீரும்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று உறவினர் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். பெரிய மனிதர்களுடன் நட்பு உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றி மன அமைதி குறையலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். பெரிய மனிதர்களின் ஆலோசனைகள் தொழிலின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். திருமணம் சம்பந்தமான காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டாகும். வியாபார ரீதியாக தூர பயணம் செல்ல நேரிடும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி கூடும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று வீட்டில் ஒற்றுமை குறையும் சூழ்நிலை உருவாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நேரத்தில் இடையூறுகள் ஏற்படலாம். பெரியோர்களின் மன கஷ்டத்துக்கு ஆளாவீர்கள். மனைவி வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். நேயர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ராசிக்கான பொது பலன். பொது பலனை எமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகுபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091-72-1-63-1. சார் நேர்களே, மீண்டும் நாளையும் இதே போன்று இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரவன். நன்றி, வணக்கம்.